நாள் முதல் இந்த நாள் வரை வண்டியை விடவில்லை. வண்டியை விடாம நாள் கணக்கா சுத்திட்டு இருக்கான். இந்த நேரம் பார்த்து என் நேச்சர் கால் பண்ணுது. வண்டி காணா போயிடுச்சு என்னென்ன வகையில் நீங்கள் தெரிவிங்க. எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா போலீஸ்ட்ட கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம், இல்லை சுற்றி சிசிடிவி இருக்கான்னு பார்க்கலாம், இல்லை நம்ம ஃப்ரெண்ட்ஸோட போய் தேடுவோம், இதை தான் பண்ண முடியும். ஓகேவா? இதை தாண்டி என்னென்ன வகையில் திருடு போகணும்னு பார்த்தீங்கன்னா உங்களோட சாவியை டூப்ளிகேட் பண்ணுறது, இல்லை வந்து பார்த்தீங்கன்னா சைலாக உடச்சு தள்ளிட்டு போகிறது, வண்டியே தூக்கிட்டு போகிறது, இல்லை அந்த சர்க்கியூட்டில் வந்து சேஞ்ச் பண்ணி வண்டி ஸ்டார்ட் பண்ணி கூட்டு போகிறது. ஸோ இது எல்லாத்துலேருந்தும் ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு ஒரு சொல்யூஷன் தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். எஸ் ஜிபிஎஸ் தான். இப்போ ஒரு ஜிபிஎஸ் வச்ச வண்டியை லைவாக ஒரு ஆள் திருடிட்டு போனாலும் நம்மளால் எவ்வளோ தூரம் போய் கண்டுபிடிக்க முடியும் அப்படின்றத இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோட பேர் எஸ்பி, சேனல் பேர் அவுட் ஆஃப் ஃபோக்கஸ். இந்த சேனல் இதேமாதிரி நிறைய வீடியோஸ் இருக்குது, ஒரு ரெண்டு போய் பார்த்துட்டு வந்திருக்கேன். நானும் கூட வந்துடுறேன். ஓகே, ஸோ இதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா ஃபெல் ட்ராக் அப்படின்ற கம்பெனியோட ஜிபிஎஸ் தான். இதில் என்ன பெரிய ஸ்பெஷல்னா நிறைய வெரைட்டி இருக்குது, நிறைய விதமான ஆப்ஷன்ஸ் இருக்குது. இப்போ எக்ஸாம்பிள் என் கையில் இருக்கல, இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா பைக்குக்கான ஜிபிஎஸ். இப்போ இந்த நார்மல் பைக்கான ஜிபிஎஸ்ல என்ன ஸ்பெஷலாக இருக்கும் அப்படின்னா இதில் வந்து நீங்கள் லைவ் ட்ராக்கிங் பண்ண முடியும். அண்டை வந்து பார்த்தீங்கன்னா அந்த ட்ராக்கிங் டிவைஸ் இருக்குல்ல அதுக்குள்ளவே இன்டர்னலாக ஒரு பேட்டரி இருக்கும். இது எங்கே கனெக்ட் பண்ணுவோம்னா பைக்கோட பேட்டரியில் கனெக்ட் பண்ணுவோம். ஏன்னா இப்போ நம்ம பைக்கை எங்கேயாவது ஐடியாவில் நிற்க வச்சாலும் அந்த பைக்குக்கு பேட்டரிக்கு சார்ஜ் இருக்கும். ஓகேங்களா? இன்கேஸ் அதுவும் தாண்டி போனாலுமே இதில் வந்து ஒரு பேட்டரி இருக்கும், அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 மணி நேரத்துக்கு தாங்கும். இது எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறதுனா நீங்களே ஃபிட் பண்ணலாம், இல்லைனா உங்கள் பைக் மெக்கானிக்கிட்ட போய் கொடுத்தீங்களா பண்ணிக்கலாம். சிம்பிளாக ரெண்டு மெத்தட் இருக்குது. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா வித் இன்ஜின் லாக்கு, ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா வித்தவுட் இன்ஜின் லாக். உங்களுக்கு இன்ஜின் லாக் கூட வேணும்னா எக்ஸ்ட்ரா ஒரு ரிலேவோட வரும், அதை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இக்னிஷன் ஆன் ஆஃப் பண்ணுறதை வந்து நீங்கள் கட் ஆஃப் பண்ணுறதுக்கு வச்சுக்கலாம். இல்லைனா நார்மலாக நீங்கள் பண்ண போகிறீங்கன்னா பைக்கோட பேட்டரிக்குள்ளே உங்கள் வண்டியில் எந்த இடத்துல வச்சா அது சேஃபாக இருக்கும் யாருக்கும் தெரியாது, டக்குன்னு ஆக்சஸ் பண்ண முடியாதுன்றது நீங்கள் தான் கரெக்டாக ஃபிட் பண்ணிக்கணும். அப்படி வச்சிங்க சிம்பிள் தான், உங்கள் வண்டியை ஆஃபில் இருந்தாலும் சரி யாராவது தூக்கிட்டு போனாலும் சரி உங்களுக்கு அழகாக காமிச்சு விட்ருவோம். ஒன்று இருக்குது, இது பார்க்க கொஞ்சம் பெருசாக இருக்கும். ஏன்னா இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எந்த விதமான இன்ஸ்டாலேஷனும் தேவையில்லை. இப்போ எடுத்த உடனே இப்படி இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மேக்னெட், அழகாக ஒரு இடத்துல ஒட்டினீங்கன்னா அழகாக டப்புன்னு ஒட்டிக்கும், சூப்பராக நீங்கள் அதிலேருந்து எடுத்துக்கலாம். இப்போ காரில் இல்லை வேறு ஏதாவது விஷயத்தெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே நடக்கிற விஷயத்தை நீங்கள் கேட்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இதில் வந்து ஆடியோ மானிட்டரிங் ஃபங்க்ஷன் இருக்குது. இப்போ லைவாக நடக்கிறத நீங்கள் கேட்க முடியும், அதை தாண்டி ட்ராக் பண்ணவும் முடியும். ஸோ இப்போ இதில் வந்து நீங்கள் எதாவது ட்ராவல்ஸ் வச்சிருக்கீங்க, அங்கே ஆள் பேசிட்டு இருக்கிறது உங்களுக்கு கேட்கணும் ஃபார் செக்யூரிட்டி பர்பஸ்க்காகனா நீங்கள் அழகாக வந்து சின்னதாக ஒட்டி விட்டுட்டீங்கன்னா அங்கே பேசுகிறத நீங்கள் அழகாக நீங்கள் வந்து கேட்டுக்க முடியும். அதுக்கப்புறம் இதுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்னல் பேட்டரி வந்து நம்ம யூஸ் பண்ண மாட்டோம் பெருசாக, நம்ம வந்து பைக்கோட பேட்டரியில் தான் கொண்டு போய்ப்போம். ஆனால் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அட்டாச்மெண்ட்டே தேவைன்றதுனால இதுக்குள்ள இன்டர்னல் பேட்டரி இருக்கும், அதுவே கிட்டத்தட்ட 20-30 நாள் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா சார்ஜ் நிற்குமா. அப்புறம் ஒன்று இது எல்லாமே நம்ம பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகணும்னா இதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா சிம் போடணும். இப்போ ஜிபிஎஸ்க்கும் தனி சிம் இருக்குது, பட் ஆனால் இந்த மாதிரி வாய்ஸ் மானிட்டரிங்கெல்லாம் யூஸ் பண்ணுற சிம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற சிம் தான், அதுக்கு நார்மல் பேக்கேஜ் தான். நீங்கள் போட்டு வச்சுட்டிங்கன்னா அங்கே ட்ராக் பண்ணுறது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்க ஆடியோவும் கேட்டுக்கலாம். இந்தியாவில் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா 2019-20 எடுத்த சர்வேல வந்து ஒரு நாளைக்கு 100-125 வண்டி வந்து பார்த்தீங்கன்னா காணா போதாம். அப்படி காணா போகிறதுல ஒரு 10 வண்டியில் 8 வண்டி கிடைக்காது, 2 வண்டி தான் லக்கில் கிடைக்குது. ஸோ அப்படி தான் இருக்குது சுச்சுவேஷனு. நீங்கள் என்ன தான் போட்டு ப்ரொடெக்ட் பண்ணி வச்சாலும் வண்டின்றது திருடு போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகம். அதுலேருந்து நம்ம எப்படி தப்பிச்சிக்கலான்றது நம்ம பண்ண வேண்டிய முக்கியமான விஷயம். பார்த்தியா, வண்டி ஆன் ஆச்சு ஆஃப் ஆச்சு அப்படின்ற ரெண்டு நோட்டிஃபிகேஷனுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லைவாக வந்துடும். ஜூஸ் நல்லாயிருக்க, எனக்கு ஒரு டீ ஒன்று எடுத்துருவாங்க. டீ போதும், டீ போதும், சூடாக தாண்டா இருக்குது. அங்கே துபாயெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஒட்டக பால் தான், இது நம்ம ஊர் பால் தான். ஒட்டக பாலில் டீ போடுறா, ஒட்டக பாலில் டீ போடுறான்னு உனக்கு எத்தனை தாண்டா சொல்லியிருக்கேன். பாலில் ஒட்டக பாலெலாம் டீ போடுறான்னு சொல்லியிருக்கேன்டா. ஒட்டகத்துக்கு நான் எங்கே போகிறது? யாரோ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வண்டியை வந்து எடுக்கிறாங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா சேஃப் பார்க்கிங்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இப்போ எக்ஸாம்பிள் வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ நம்ம வண்டி ஒரு இடத்துல விடுறோம், இக்னிஷன் ஆன் ஆனாலும் ஆஃப் ஆனாலும் நோட்டிஃபிகேஷன் வந்துடும், அது பிரச்சனை கிடையாது. இப்போ நம்ம ஒரு வெளியில் விடுறோம் அப்படின்னா சேஃப் பார்க்கிங் மோட ஆன் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த இடத்துல இருந்து நம்ம பர்மிஷன் இல்லாமல் வண்டியை நவுத்தினாலோ தூக்கிட்டு போனாலோ நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் வராது, அலாரமே அடிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ அது இன்னொரு பெரிய ஃபீச்சர். ஏன்னா வண்டி அடிக்காது, இதை போய் எடுக்க போய் பார்க்க வேண்டிய யார் என்ன பண்ணுறாங்க? ஒரு பொறு 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 தலைவனை போய் பிடிப்போம். தலைவர் இங்கே தான் வந்துட்டு இருக்காரு. அடியை பார்த்தது இல்லையா? பார், என்ன அடிங்கிறத மட்டும் நீ இன்னைக்கு பாக்குறீங்க.
ஓகே. சோ இதுல இன்னொரு பெரிய பிளஸ் என்னன்னா லைவ் டிராக்கிங். இப்போ உங்கள்கிட்ட யாராவது வண்டி வாங்கிட்டு போயிட்டு இருக்காங்க இல்ல இந்த மாதிரி திருடிட்டு போயிட்டாங்கன்னா நீங்க லைவா அவங்களை ட்ராக் பண்ண முடியும். எங்க போயிட்டு இருக்காங்க எந்த இடத்துலன்றத ரியல் டைமா உங்களால பார்க்க முடியும். ஓவர் ஸ்பீடு வேறியா? எஸ், இதுல இன்னொரு பெரிய பிளஸ் என்னன்னா ஓவர் ஸ்பீடு. இப்ப சில பேர் வந்து பாத்தீங்கன்னா உங்க பசங்களுக்காக வண்டி வாங்கி தருவீங்க, அவங்க வந்து பாத்தீங்கன்னா நீங்க வாங்கி தரப்ப சொல்ற ரூல்ஸ் என்னன்னா ஸ்பீடா போகக்கூடாது. ஆனா அது கண்டிப்பா கேட்க மாட்டாங்க, ஏன்னா அந்த குறிப்பிட்ட வயசுல தான் இருப்பாங்க. சோ அதுக்காக தான் வந்து பாத்தீங்கன்னா ஓவர் ஸ்பீட் லிமிட்னு சொல்லி இது ஆப்ல சின்ன ஒரு ஃபீச்சரா கொடுத்துருக்காங்க. ஒண்ணு கிடையாது, நீங்க போய் நீ இவ்வளவு ஸ்பீடை தாண்டி போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு நீங்க செட் பண்ணிட்டீங்கன்னா அந்த ஸ்பீடை தாண்டி போறாங்க அப்படின்னா உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். தாண்டிட்டான், அதையும் தாண்டிட்டான். நம்ம செட் பண்ணி வச்சோம் பார்த்தியா, எப்படின்னா நீங்கள் ஒரு குறிப்பிட்ட இடத்த தாண்டி போயிட்டாலே நோட்டிஃபிகேஷன் வர மாதிரியும் செட் பண்ணிக்கலாம். அது ஒரு பெரிய ப்ளஸ். எப்படின்னா இப்போ உங்கள் பசங்கள்கிட்ட வந்து நீ இதை தாண்டி போகக்கூடாது, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா இதை தாண்டி போகக்கூடாதுன்னு சொல்லி ஒரு ரூல்ஸ் போட்டு வச்சிருப்பீங்க, பட் அதை தாண்டி ஈஸியாக போயிடுவாங்க. நீங்கள் வந்து லைவ் ட்ராக்கிங்கில் எப்பயுமே ஃபோனை பார்த்துட்டு இருக்க முடியாது இல்லையா, உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அவங்க வந்து பார்த்தீங்கன்னா பாண்டியை தாண்டி போயிட்டாங்க இல்லை சென்னையை தாண்டி போயிட்டாங்க இல்லை குறிப்பிட்ட லொக்கேஷனை தாண்டி போயிட்டாங்க அப்படின்னு நீங்கள் ஃபிட் பண்ணி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு அழகாக நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். ஸோ அது இதில் ஒன்று பெரிய ப்ளஸ். ஸோ இப்போ வந்து நம்ம லைவ் ட்ராக்கிங் இருக்குது, இதை வச்சு அவன் எங்கே இருக்கிறான் அப்படின்றத நம்ம பார்த்துட்டோம். ஸோ இப்போ போய் நம்ம போய் பிடிக்க போகிறோம், மிச்சத்தை அங்கே போய் கண்டினியூ பண்ணுறேன். ஓகே ஆஸ்கார், ஆல்மோஸ்ட் அவன் கிட்ட நெருங்கிட்டோம். இதில் இருக்கிற இன்னொரு பெரிய ஃபீச்சர் என்னன்னா லைவ் ட்ராக்கிங் மட்டும் கிடையாது, இன்ஜின் கட் ஆஃப்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம வண்டி போயிட்டுருக்குல்ல, நம்ம இங்கே வந்து பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸ்க்குள்ள போயிட்டு ஐ மொபைலை சொன்னிருக்கோம், இது கிளிக் பண்ணி அப்படின்னா வண்டியை உங்களால் இங்கேருந்தே ஆஃப் பண்ணுற முடியும். அது ஏன்டா இங்கேயே பண்ணலன்னு கேட்டிங்கன்னா அப்படி பண்ணாமல் இருந்தால் தான் இவ்வளோ தூரம் நல்லா கண்டென்ட்டாக சொல்ல முடியும். ஓகேவா? ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆஃப் பண்ணிக்கலாம். ஸோ கிட்ட போகிறப்பையோ இல்லை உங்கள் பர்மிஷன் இல்லாமல் யாரும் எடுக்கிறாங்க தெரிஞ்சாலே நீங்கள் வண்டியை ஆஃப் பண்ணுற முடியும். ஸோ அதனால் வந்து அங்கேயே நீங்கள் போய் தடுத்துட முடியும். பட் என்ன இருந்தாலும் வண்டியை வந்து இன்ஜினை ஆஃப் பண்ண முடியுமே தவிர தள்ளிட்டு போகிறதோ இங்கேயோ தூக்கிட்டு போகிறதோ வந்து நம்ம பண்ண முடியாது. ஆனால் இப்போ வந்து வண்டி நம்ம கேஸில் வந்து யாரோ ஒருத்தங்க ஓட்டிட்டு தான் போயிட்டு இருக்காங்க, கிட்ட போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இன்ஜின் ஆஃப் பண்ணுவோம். நீ குடிச்சிட்டு இருப்பா, நான் உங்ககிட்ட கேக்குறேன், இவன் வாங்கி வச்சு பூச்சி நானே குடிச்சு போனோம்னு சொல்லிக்கோ. சொல்லுங்க மாமா குட்டி. இது நல்லா இருக்கு, அது நம்மலாம் வந்து எடிட்டிங்ல போட்டுக்கலாம். ஓகேவா? வேணா வேணா வேணா, கால அடிக்காது, கால அடிச்சு எடிட்ல மாத்துறது கஷ்டமா இருக்கும். இந்த ஷார்ட் தான் ரொம்ப கிரிஞ்சா போயிருமோன்னு பயமா இருக்கு. டேய் காலி ஐப்ரா, கழுத மாதிரி குடிக்காதடி, பொறுமையா குடுறா. ஐயோ ஐயோ.